Rogra! 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 Rogra!
ஸ்டாண்டுக்கு தெரியா, அப்படி போய் தெரியா ஸ்டாண்டுக்கு தெரியா, வச்சிருப்ப நீ வர வேணாம், பசங்க விடுதான் பார்த்துல நான் போய் தூண்டா ஏஞ்சிட மாட்டேன். எந்த வழியில் வருவார், எப்ப வருவார், எப்படி வருவார் என்று எனக்கும் ஒன்று புரியவில்லை. பார்த்திருந்தால் விவரமாக தெரிவிக்க வேண்டும் சொன்னாங்க. விலகக்கூடிய பரமநாத கடவுளாகப்பட்டவர் அதாவது என்ன ஆ
பப்புனு கூடுப்பா, டேய் தம்பி பப்புனு கூடுறா, பப்புனு என்னுடைய நாமதேயம் இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் படித்த முக்கந்தாராகிய பரம கடவுள் இருக்கின்றார் அல்லவா, அண்ணவர் தான் தடைசாந்தியாராக மாறி வந்திருக்கின்றேன். ஆமாம், என்னவென்றால் திருச்செங்காட்டாங்குடியில் திருதண்ட பக்தனானவன் பிள்ளைகரம் வேண்டி வேண்டி அன்னக்கொடி நட்டு நட்டு ஆயிரம் பேருக்கு அன்னமளித்து வந்தார். நாங்கள் மும்மூர்த்தி தேவர்களும் வந்து வந்து அவர்களுக்கு புத்திரஸ்தானத்தை கொடுத்தோம். ஆமா, புத்திரஸ்தானத்தை கொடுத்து கொடுத்து இன்று வரை அந்த அன்னக்குடி அன்னக்குடி நட்டு நட்டு இன்னமும் ஆயிரம் பேருக்கு அன்னமளித்து வருகின்றார். அண்ணனுடைய பக்தியை சோதிக்கும்படியாக நான் சடைசாமியாராக உருமாறி வந்திருக்கின்றேன். அதுவும் தவிர சிறுதண்டனுடைய அந்த புத்திரசாதத்தை கொடுத்தோம் இல்லையா, ஆமா, அவனுடைய பக்தியை சோதிக்கும்படியாக அண்ணனுடைய அந்த பிள்ளையை கறி அறுத்து சமைத்து நமக்கு போடும்படியாக அண்ணனை சோதிக்க வேண்டும். நீங்க பிள்ளைகளை உருமாறி வந்திருக்கின்றோம். அத்த விஷயம் என்னுடைய மைத்துனர் ஆகிய மகாவிஷ்ணுவை அழித்ததாக வேற வாய்க்கு வருது பெற்று கொள்வ பெற்று
வைகுந்தமே பொற்படமாக அமர்ந்த வெளியே எப்படிங்க மட்டும் மக்கள் மட்டும் வராது நீ தள்ளி உட்காந்து மகன்
யாரும் மேல தூக்கி விட்டுருவான். அப்படி அவர்களுக்கு அணக்கோடி ஏறிக்கிட்டு போட்ட முடிஞ்சு சாப்பாடு போட்டு ஆயிரம் பேருக்கு திரும்பி சாப்பாடு ரெண்டு பேரும் மூணு பேர் ஆயிட்டாங்க. மூணு பேருமே ஆயிரம் பேர் சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடறது ஒரே மன உறுதியா இருக்கிறாங்க. சட்டில வந்து திண்டு போத்துக்கிட்டான். அதனால அவன் என் மேல எங்க மும்மூர்த்தி தேவர்கள் மேல வைத்திருக்கிற பக்தியானது பக்தியானது உண்மையா உண்மையா பொய்யா 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 என்று சோதிக்கவும் உட்காந்து பாரு குடு ரெண்டு குடு குடு ஆதாரமாக செலுத்தப்படினால் நீ எங்கென்றும் சோமாய் வாழ கணபதி பருந்தவிடமும் எனது பேரனாகிய திருஞான சம்பந்தர் எனது பேரனாகிய பிரம்மதேவன் திருஞான சம்பந்தராக உருமாறி இருக்கிறார் அன்னவரை நான் அழைத்ததாக அழைத்து வரும் காவலாம். என்ன சமுதராக வருகிற விதங்க அண்ணன் அண்ணவரால் கல்ல சொல்லலாம்.